கண்டென்ட் அப்படின்றது எந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ் சினிமால ரொம்ப முக்கியமா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, மக்கள் அப்பத்துல இருந்து புத்திசாலியா தான் இருக்காங்க. இப்பதான் கிடையாது. அப்பத்துல இருந்தே நல்ல படம் மட்டும்தான் ஹிட் ஆயிட்டு இருந்துச்சு, எல்லா படமும் ஹிட் ஆகுறது கிடையாது. ஸோ அதே மாதிரிதான் இப்பவும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல கண்டென்ட் புதுசா யோசிச்சு கரெக்டா பண்ணா அதை ஹிட் பண்ணுவாங்க. கொஞ்சம் மாவு அரைச்சா அவ்வளவுதான். இப்போ அப்போ வந்து லைட்டா துப்புனாங்க, இப்போ ரொம்ப மீடியா இருக்கிறதுனால பயங்கரமா எங்க போனாலும் துப்புறாங்க. ஸோ அவ்வளவுதான். இந்த கிரிட்டிக்ஸை பற்றி என்னென்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கி மொபைல் ஃபோன் வச்சிருக்க எல்லாருமே கிரிட்டிக்ஸாக இருக்கிறாங்க. படம் பார்த்துட்டு இருக்கப்போ டைப் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. இல்லை, அது நீங்கள் கரெக்டாக உழைச்சி கஷ்டப்பட்டு கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அந்த கிரிட்டிக்ஸ் நீங்கள் பற்றி கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் கொஞ்சம் ஓபி அடித்தோ இல்லை மாவு அரைச்சிருந்தா அதை நீங்கள் உள்வாங்கி கொஞ்சம் ஃபீல் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் கிரிட்டிக்ஸுன்றது அது அவங்களுடைய இது, அதை நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்லை. இப்போ எனக்கு இந்த காஸ்ட்யூம் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போட்டு வந்துருக்கேன் அப்படின்னா அது ஓகே. எனக்கு பிடிக்காம மற்றவங்களா போட்டு வந்து அது ஒருத்தவங்க நல்லால சொன்னாங்கன்னா அதை நான் அதே தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அதனால் நமக்கு பிடிச்சி நல்லா பண்ணிட்டோமா, அடுத்த கிரிட்டிக்ஸ் பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. அது அவங்க பண்ணுறதோ அவங்க பண்ணிட்டு போட்டோம், அவ்வளோதான். ஓகே.